நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம், முதலில் முதன்மை செய்திகள். கடற்படை ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான 10 பேரின் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்தன. சிவனேசன் தகவல். தேர்தல் ஆணைய தலைவர் நியமனம், அரசாங்கம் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும், சைஃபுடின் அப்துல்லா கருத்து. மலாய் மொழியில் புலமை குறைவால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றதா, குடிநுழைவுத்துறை இயக்குநர் மறுப்பு. KLI விமான நிலையத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய ஆடவர் அனைத்து 7 குற்றங்களையும் மறுத்து விசாரணை கோரினார். ஹரிமாமலாயா அணியின் மோசமான அடைவு நிலை, FIM பொறுப்பேற்றது. லுமுட் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த 10 மலேசிய கடற்படை உறுப்பினர்களின் பிரேத பரிசோதனை செயல்முறை நிறைவடைந்ததாக பேரா மாநில மனிதவளம், சுகாதாரம், இந்திய சமூக விவகாரங்கள் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு குழுவின் தலைவர் ஆ. சிவனேசன் தெரிவித்தார். இதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து மருத்துவ அதிகாரிகளும் நேற்று மதியம் முதல் கடுமையாக உழைத்ததாக அவர் தெரிவித்தார். மேலும் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளும் பிரேத பரிசோதனை செயல்முறையை தொடங்க உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனையில் தயார் செய்யப்பட்ட சிறப்பு அறையில் திரண்டிருந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை அவர் பார்வையிட்டார். இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த 10 பேருக்கும் இராணுவ மரியாதை அளிக்கப்படும் என்று அரசு மலேசிய கடற்படை ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. நேற்று TLDMஇன் 90 ஆண்டு நிறைவு விழாவுக்கான ஒத்திகையின் போது இரு ஹெலிகாப்டர்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் சிக்கிய 10 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மலாய் மொழியில் புலமை இல்லாததால் குடிநுழைவு அதிகாரி கடப்பிதழ் விண்ணப்பங்களை நிராகரித்ததாக வெளிவந்த செய்தியை குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ மறுத்துள்ளார். தங்கள் கடமையின் ஒரு பகுதியாக குடிநுழைவு அதிகாரிகள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கும் முன் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய சீரற்ற சோதனைகளை மேற்கொள்வார்கள் என்று ராஸ்ரின் தெளிவுபடுத்தினார். இருப்பினும் இந்த மதிப்பாய்வு தொழில் ரீதியாகவும் விவேகமாகவும் செய்யப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு நல்ல சேவையை வழங்குவதற்கு இத்துறை உறுதி பூண்டுள்ளது. குடிநுழைவு துறையால் நிர்ணயிக்கப்பட்ட நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பொதுமக்களை நடத்துமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் எப்போதும் நினைவூட்டுகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். முன்னதாக மலாய் மொழியில் சரளமாக பேச தெரியாத ஒரு வயதான பெண்மணிக்கு கோம்தாரில் உள்ள UTC அலுவலகத்தில் கடப்பிதழை புதுப்பிக்க தடை விதிக்கப்பட்டதாக சமீபத்தில் செய்தி வெளியானது. பின்னர் அந்த பெண்ணின் மகன் இது குறித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். தேர்தல் ஆணைய தலைவர் நியமனம் தொடர்பாக அரசாங்கம் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இந்திரா மகோதா நாடாளுமன்ற உறுப்பினர் சைஃபுடின் அப்துல்லா பரிந்துரை வைத்துள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் தொடங்கவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முன்பாக இந்த சிறப்பு கூட்டத்தை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற சேவை சட்டம் PSA மலேசிய தேர்தல் ஆணைய தலைவர் நியமனம் தொடர்பாக விவாதிக்கவும் கலந்துரையாடல் மேற்கொள்ளவும் அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டார். சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் கோலாகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். மே மாதம் நடப்பு SPR தலைவர் அப்துல் கனி சாலே ஓய்வு பெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் நியமனத்தில் அரசாங்கம் நாடாளுமன்ற சிறப்பு செயற்குழு மூலமாக நியமிக்கும் வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று பரிசை அமைப்பு கேட்டுக்கொண்டது. KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்திய ஆடவருக்கு எதிராக 7 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். துப்பாக்கி சூடு நடத்திய ஹஃபிசுல் ஹவாரி எனும் ஆடவர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். 1971 ஆண்டு சுடும் ஆயுதம் சட்டம், 1957 ஆண்டு வெடிப்பொருட்கள் சட்டம் ஆகிய சட்டங்களின் கீழ் 7 குற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. எனினும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து ஹஃபிசுல் ஹவாரி விசாரணை கோரினார். முன்னதாக தம் மனைவிக்கு குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தியதில் மனைவியின் மெய்காப்பாளர் மீது துப்பாக்கி சூடுபட்டு அவர் படுகாயமடைந்தார். 23 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஹரிமா மலாயா அணியின் மோசமான அடைவு நிலைக்கு மலேசிய கார்பந்து சங்கமான FAM பொறுப்பேற்றுக் கொண்டது.
23 வயது கீழ்பட்ட ஆசிய கார்பந்து போட்டியில் மலேசியா எந்த ஒரு ஆட்டங்களிலும் வெற்றி பெறாமல் நாடு திரும்பியுள்ளது. இது மலேசிய கார்பந்து ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. டி குழு நிலையிலான ஆட்டங்களில் மலேசியா உஸ்பெகிஸ்தான் அணியுடன் சுழியத்திற்கு 2, வியட்நாம் அணியுடன் சுழியத்திற்கு 2 மற்றும் குவைத் அணியுடன் 1-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியை மட்டுமே தழுவியது. சிறந்ததொரு ஆட்டத்திறனை வெளிப்படுத்த உள்ளூர் ஆட்டக்காரர்களால் முடியவில்லை. இதற்கு போதிய பயிற்சி இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று FIM தொழில்நுட்ப இயக்குநர் ஸ்காட் ஓடோனெல் கூறினார். முன்னதாக 23 வயது கீழ்பட்ட ஹரிமா மலாயா அணி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் FIM கார்பந்து சங்கத்தை ரசிகர்கள் வசைப்பாடி வருகின்றனர். இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.